தமிழகத்தில் பதினாறு மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் தலைமை செயலாளர் இறையன்பு பிறப்பித்துள்ள உத்தரவில் நாகை ஆட்சியர் அருண் தம்புராஜ் கடலூர் ஆட்சியராகவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை வளர்ச்சித்துறை இணை செயலாளராக அன்னிபேரி ஸ்வர்ணா அரியலூர் ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கிருஷ்ணகிரி ஆட்சியர் தீபக் ஜாகப் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் வணிக வரி வரி புலனாய்வு பிரிவு இணை ஆணையர் மெர்சி ரம்யா புதுக்கோட்டை ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் உமா நாமக்கல் ஆட்சியராகவும் நில ஆவணங்கள் மற்றும் கணக்கெடுப்பு பிரிவு கூடுதல் இயக்குனர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு ஃபைபர்நெட் நெட் கார்பரேஷன் மேலாண்மை இயக்குனர் கமல் கிஷோர் செங்கல்பட்டு ஆட்சியராகவும் சென்னை வணிக வரி நிர்வாக பிரிவு இணை ஆணையர் சங்கீதா மதுரை ஆட்சியராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் வழிகாட்டுதல் துறை செயல் இயக்குனர் ஆஷா அஜித் சிவகங்கை ஆட்சியராகவும் நகராட்சி நிர்வாகத்துறை இணை ஆணையர் விஷ்ணு சந்திரன் ராமநாதபுரம் ஆட்சியராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த ராகுல்நாத் தூத்துக்குடி ஆட்சியராகவும் சேலம் மாநகராட்சி ஆணையர் கிறிஸ்துராஜ் திருப்பூர் ஆட்சியராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்ற செயல் இயக்குனர் ராஜகோபால் க சுங்கரா ஈரோடு ஆட்சியராகவும் சேலம் சாகோசேர் கூட்டுறவு சொசைட்டி மேலாண்மை இயக்குனர் பூங்கொடி திண்டுக்கல் ஆட்சியராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஜானிட்டா வர்க்கிஸ் நாகி ஆட்சியராகவும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் இணை மேலாண் இயக்குனர் சராயு கிருஷ்ணகிரி ஆட்சியராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர்